பகவத் கீதையில் மூலம் ஞானத்தை பெற்று முக்தியை நாட விரும்பும் அன்பான அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் பிவி பக்தி டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. சென்ற அத்தியாயத்தில், அதாவது அத்தியாயம் 13 பகுதி 336 என்ற வீடியோவில் இறுதியாக பகவான் ஞானம் என்பது என்ன, அதன் சிறப்புகள் யாவை, அதை பற்றிய வழிகள் என்ன என்பதை அர்ஜுனா நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று முடித்தார். இப்பொழுது நாம் அத்தியாயம் 14 துவங்குவோம். குணத்ரிய விவாக யோகம், இதில் ஸ்லோகம் எண் 1 ஆரம்பிக்கலாம். அத சதுர்த்தசோத்யாயஹ ஸ்ரீ பகவானுவாச பரம் பூய ப்ரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்திமிதோ கதாஹ. அர்ஜுனா, ஞானம் பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் உனக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு வழியை சொல்கிறேன். அது என்ன வழி? அதாவது கல்வி அல்லது கலை அல்லது மொழி அல்லது எழுத்து, இந்த நான்கில் எதை ஒன்றாவது அல்லது எல்லாவற்றையுமே ஒரு மனிதன் கடைபிடித்து இந்த உலகியல் சம்பந்தப்பட்ட இந்த தெய்வீகமான ஞானத்தை எளிதாக பெறலாம். இப்படிப்பட்ட ஞானத்தை பெறுவதால் பரமார்த்த பிராப்தியையும் அடையலாம். இந்த மார்க்கம் மற்ற மார்க்கங்களை விட வேறுபட்டது. ஏன்? இது எளிதானது. இதுபோல் இதுவரை இருந்ததும் கிடையாது, இருக்க போவதும் இல்லை, இருப்பதற்கான சாத்தியமும் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 பதங்களை உபயோகிக்கிறார். ஒன்று உத்தமம், மற்றொன்று பரம். இந்த 2 பதங்களும் ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது, ஆனால் அது ஒரு நுணுக்கமான வேற்றுமையை காட்டுகிறார். முதலில் உத்தமம் என்றால் என்னென்று பார்ப்போம். உத்தமம் என்றால் எப்பொழுது ஒரு மனிதன் இந்த பிரகிருதியின் சார்ந்த சரீரம், இந்த சரீரத்தை தொடர்பு கொண்ட காரியங்கள், அவற்றிலிருந்து அவன் தன்னை விலக்கிக் கொள்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு செயல் மேன்மையானது என்கிறார். சரி, பரம் என்றால் என்ன? பரமாத்ம தத்துவத்தை அடைவதற்கு இதைவிட சிறந்த வழி, மேன்மையான வழி எதுவும் கிடையாது என்கிறார். ஆகவே 2 பதங்களும் வேறு வேறு பாதையை குறித்து காட்டுகின்றன. இந்த ஞான வழி யார் கடைபிடித்தார்கள் என்று கேட்கலாம் அர்ஜுனா. இது வந்து எல்லா முனிவர்களும் கடைபிடித்த ஒரு வழிதான். இதன் மூலம் அவர்கள் பரமாத்ம அனுபவத்தை பெற்றவர்கள். இந்த வழியில் சென்றவர்கள் சம்சாரத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அப்படி விடுவித்து கொள்ளும்பொழுது அவர்கள் பரமாத்ம பிராப்தியையும் அடைகிறார்கள். அப்படின்னா என்ன? இவங்க என்ன தாடியை வளர்த்துக்கிட்டு கஷாயம் கட்டிக்கிட்டு போய் மலைக்கோயிலில் போய் உட்கார்ந்துக்கிட்ட தேவையில்லை. சம்சாரத்தில் இருந்து கொண்டே அந்த சம்சார கர்ம பலன்களில் பற்று இல்லாமல், தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவதுதான் இந்த ஞான வழி என்கிறார் பகவான். இப்படிப்பட்ட ஞான வழியை கடைபிடிப்பதற்கு அர்ஜுனா 2 இலக்கணங்கள் இருக்கிறது, மறந்து விடாதே. முதலாவது என்னது? இந்த தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், முதலாவது. சரி, இரண்டாவது என்ன? அப்படி புரிந்து கொண்ட பிறகு இந்த சரீர நாட்டத்தை மெதுவாக லகுவாக விடுவித்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கும்போது அவன் சென்றடைவது முக்திதான், பரமாத்ம பிராப்தியை அவனுக்கு நிச்சயம் கிட்டும். இப்படிப்பட்ட பரம சித்தியை வேறு எந்த ஞான வழியும் நம் மனிதனால் கடைபிடிக்க முடியாது. ஆகவே இதுதான் மிகவும் சிறந்த வழி. இந்த வழியை பற்றி நான் மேற்கொண்டு இந்த அத்தியாயத்தில் உனக்கு விரிவாக கூறுகிறேன், கேட்டுக்கொள் என்கிறார். மறுபடியும் பார்ப்போம்.